ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, வயிறு தொடர்பான அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு தரும் ஓம தண்ணீர் பற்றி பார்ப்போம். பொதுவாக மந்தமானது சிறு குழந்தைகளுக்கு தான் ஏற்படும். மந்தம் இருந்தால் உடல் சோர்வுற்று அஜீரண கோளாறு உண்டாகும். இத்தகைய மந்தத்தை போக்க ஓமம், சுக்கு, சித்திரமூல வேர்பட்டை இந்த மூன்றும் சம பங்கு எடுத்து ஒன்றாக சேர்த்து பொடித்து அதனுடன் கடுக்காய் பொடி சேர்த்து அதில் சிறிதளவு எடுத்து மோரில் கலந்து கொடுத்தால் மந்தம் நீங்கும். நல்ல தூக்கமும் நல்ல பசியும் தான் ஆரோக்கிய மனிதனுக்கு அடையாளம். இந்த பசியும் தூக்கமும் பறந்து போனால் நோய்களின் கூடாரமாக உடல் மாறி அதனால் மனமும் பாதிக்கப்படும். பசியை தூண்டி உண்ட உணவு எளிதில் ஜீரணமாகவும் வயிறு தொடர்பான அனைத்து பிரச்சனைகள் தீரவும் ஓமத்தை கஷாயமாக்கி அருந்தி வருவது நல்லது. காற்றும் நீரும் சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் இருந்தால்தான் மனித இனம் உயிர் வாழ முடியும். தற்போதைய காலகட்டத்தில் காற்றும் நீரும் சுகாதாரம் என்பது கேள்விக்குறியாகிவிட்டது. இந்த அசுத்தமடைந்த காற்று மற்றும் நீரால் சுவாசம், இருமல் போன்ற நோய்கள் ஏற்படுகின்றன. இவற்றை சீர்படுத்த ஓமம் சிறந்த மருந்தாகும். ஓமம் 250 கிராம், ஆடாதோடை சாறு 135 கிராம், இஞ்சி ரசம் 135 கிராம், பழரசம் 130 கிராம், புதினா சாறு 130 கிராம், இந்துப்பு 34 கிராம். இதை அனைத்தையும் சேர்த்து ஊற வைத்து உலர்த்தி பொடியாக்கி தினமும் காலை மாலை இரு வேளையும் வேலைக்கு 650 மில்லிகிராம் அளவு கொடுத்து வந்தால் இருமல், சுவாசம், அஜீரணம் போன்றவை குணமாகும். ஓமத்தண்ணீர் என்ற மாபெரும் மருந்து ஆதிக்காலம் தொட்டு இன்று வரை இருந்து வருகிறது. குழந்தைகளின் சர்வரோக நிவாரணியே ஓம திராவகம்தான். குடலிறைச்சல், இறைப்பு, பல் நோய் இவற்றிற்கும் ஓமம் சிறந்த மருந்தாகும். ஓம தண்ணீர் வீட்டில் இருந்தால் சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை வயிறு உபாதையின்றி வாழலாம். ஓமத்தை பொடித்து உச்சந்தலையில் வைத்து தேய்த்தால் ஜலதோஷம் குறையும். ஓமப்பொடியை துணியில் கட்டி நுகர்ந்தால் மூக்கடைப்பு நீங்கும். ஓமத்தில் சூப் வைத்து குடித்தால் உடல் சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாகி விடுவோம். ஓமரசம் செய்து சூடான சாதத்தில் ஊற்றி ஒரு சொட்டு நெய் ஊற்றி உப்பில் ஊற வைத்த நார்த்தங்காயை தொட்டு கொண்டு சாப்பிடுவது ஆண்டாண்டு காலமாக பின்பற்றப்பட்டு வரும் பழக்கம். காய்ச்சல் கண்டவர்களுக்கு இதுதான் சாப்பாடு. வயிற்று கோளாறுகளுக்கு ஓமம் தான் சிறந்த மருந்து. தினமும் ஓம தண்ணீர் குடித்தால் ஆஸ்துமா நோய் வரவே வராது. சுறுசுறுப்பின்றி சோம்பலாக உட்கார்ந்திருப்பவர்கள் சிறிது ஓம தண்ணீர் குடித்தால் சோர்வு பயந்து ஓடிவிடும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.